பூமியின் இயற்கை வரலாற்றின் அறிஞர்னு அங்கீகரிக்கப்படுற புகழ்பெற்ற உயிரியலாளர் லூயி அகாசி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1807 May 28 அன்னைக்கு சுவிட்சர்லாந்துடைய மாண்ட்வுல்லியில் இருக்கிற மோட்டியரில் லூயி ரொடால்ஃப் அகாசிக்கும் ரோஸ் மேயருக்கும் மகனாக பிறக்கிறார் ஜீன் லூயி ரொடால்ஃப் அகாசி. இவருடைய அப்பா ஒரு பாஸ்டர், அதாவது ஒரு போதனையாளராக இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவருடைய அம்மா ஒரு டாக்டருடைய மகளாகவும் ரொம்ப நல்லா படித்தவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப நல்லா வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் லூயி அகாசி சின்ன குழந்தையா இருக்கும் போதிலிருந்தே இவருடைய அம்மா வீட்டிலேயே இவருக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் எழுத படிக்க கத்துக்கிட்ட பிறகு சின்ன வயசுல இருந்தே நிறைய புக்ஸ் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் நிறைய கதைகளை தான் இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இந்த இயற்கை வரலாறு சார்ந்த பல புத்தகங்கள் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. அதெல்லாமே இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்டலான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழங்கால உயிரினம், அழிந்து போன உயிரினம், அதை பற்றின ஒரு கதையுமே இவர் வந்து படித்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை சார்ந்து பழங்காலம் சார்ந்து பல கதைகளும் இவர் சின்ன வயசில் படித்து வந்திருக்கிறாங்க. இதனாலே இவருக்கு இந்த இயற்கை மேலே இருந்த ஆர்வம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த ஒரு சமயத்தில் அவங்க அங்கே இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்துடைய பிரைமரி ஸ்கூலில் சேர்த்து லூயி அகாசியை படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு படிப்புலேயும் இவர் ரொம்ப நல்லா கவனம் செலுத்தி நல்லாவே படித்து வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் 1818 கரெக்டாக லூயி அகாசிக்கு 11 வயசு இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து, அதாவது ஜோஹான் பேப்டஸ் வான் ஸ்பிக்ஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளரும், அதே மாதிரி அதே ஜெர்மனியை சேர்ந்த கார்ல் ஃப்ரெட்ரிக் வான் மாசி அப்படின்ற இன்னொரு ஒரு ஆராய்ச்சியாளர், இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஐஸ்லாண்டுக்கு வந்து டூர் போயிருக்கிறாங்க. அதாவது இந்த பனிக்கட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இவங்க டூர் போய் அங்கேருந்து அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஃபாசில்ஸ் எல்லாம், அந்த புதைப்படிவங்கள் எல்லாமே கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அதனால் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த அமேசான் ரிவருக்குமே போயிருக்கிறாங்க. அந்த அமேசான் நதிக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய மீன்களை, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, நன்னீர் மீன்கள் அப்படின்னு, அந்த மீன்கள் எல்லாமே பிடிச்சி வந்துட்டு ஏற்கனவே இவங்க கையில் இருந்த அந்த புதைப்படிவங்கள், புதைப்படிவங்கள் அப்படின்னு சொல்லும்போது பழங்காலத்தில் இறந்து போன மீன்களுடைய அந்த எலும்புகள் இதெல்லாமே வந்து மண்ணில் பொதிஞ்சிருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து புதைப்படிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு மீனையுமே, அதாவது இப்போ பிடிச்சிட்டு வந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த மீனும், ஏற்கனவே 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன மீனுடைய உடம்பு, அந்த எலும்பு, இது ரெண்டுக்குமே வச்சு வந்து ஆராய்ச்சி வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் அவங்க பல இடங்களுக்கு சென்று பல இடங்களில் இவங்க பல ஆய்வுகளையுமே வந்து நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் லூயி அகாசி ஒரு பக்கம் வந்து படிச்சுட்டு வரும்போதே இன்னொரு பக்கம் இந்த இயற்கை சார்ந்த பல ஆய்வுகளும் இவரும் சின்ன வயசுலேருந்தே செஞ்சு வந்திருக்கிறாங்க. செஞ்சது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு வார இதழ்களில் வந்து இவர் பப்ளிஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறார், சின்ன சின்ன கட்டுரைகளாக. அது காலப்போக்கில் இவங்களுடைய அந்த கார்ல் ஃப்ரெட்ரிக், அதே மாதிரி இந்த ஜோஹான் பாப்டிஸ்ட், இந்த ரெண்டு பேருடைய கைக்கும் இவங்களுடைய ஆய்வுகள் எல்லாமே சிக்குது. ஒரு சின்ன வயசுலேருந்தே லூயி அகாசி இவ்வளோ பரபரப்பாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து யோசிச்சு வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் 1826 இவர் கரெக்டாக வந்து லூயி அகாசி அவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க. படிப்பை முடித்தது மட்டும் இல்லாமல் அதே ஒரு சமயத்தில் இவர் இன்னொரு ஒரு யூனிவர்சிட்டியிலையும், யூனிவர்சிட்டி ஆஃப் சூரிக், அதுலேயுமே இவர் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க மேற்படிப்பு. குறிப்பாக இவர் பாட்னி தான் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த தாவரவியல். அந்த ஒரு சமயத்தில் தான் கரெக்டாக அதே 1826 இந்த ஜோஹான் பேப்டிஸ் வான் ஸ்பிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இறந்து போயிடுறாங்க. அவருடைய ஆராய்ச்சியை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ அவர் இறந்து போன பிறகு சக ஆராய்ச்சியாளரான ஜெர்மனியை சேர்ந்த அதே கார்ல் ஃப்ரெட்ரிக் வான் மாசஸ், அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய லூயிஸ் அகாசி பற்றி நல்லா படிச்சிருந்தனால, அவர் எழுதின கட்டுரைகள் படிச்சுட்டு இருந்தனால, அவரை வந்து எப்படியாவது இவருடைய இடத்துக்கு, அதாவது இறந்து போன அந்த ஜோஹான் பேப்டிஸ் வான் ஸ்பிக்ஸ் அவருடைய இடத்துக்கு வந்து இவரை வந்து நிரப்பணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அப்போ இவர் மட்டுமே ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஒருத்தர் வேணும் அப்படின்றனால. ஸோ அந்த ஒரு சமயத்தில் லூயி அகாசியுமே வந்து கூப்பிடுறாங்க. இவரும் அவங்க கூட சேர்ந்து, அதாவது கார்ல் ஃப்ரெட்ரிக் கூட சேர்ந்து அந்த புதைப்படிவங்கள் சார்ந்த ஆய்வுகள்லையுமே தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மத்திய ஐரோப்பாவில் தான் இவங்க வந்து தொடர்ந்து ஆராய்ச்சிகளை வந்து செஞ்சு வந்தாங்க. இந்த ஃபாசில்ஸ் அப்படின்ற புதைப்படிவங்களை கண்டெடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சும்மா மேலாப்பில் இருக்கிறது கிடையாது, மண் தோண்டி அதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த புதைப்படிவங்களையுமே எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து இவர் தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சூரிக்கில் படிப்பை முடித்ததுக்கப்புறம்
இன்னொரு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் எர்க்லான் அப்படின்ற இன்னொரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து இவர் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1829 டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அதாவது பிஎஸ்டியும் இவர் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் முனிச்சில் போய் இவர் சேர்ந்து மெடிசன் வந்து படிக்கிறாங்க, டாக்டர் ஆஃப் மெடிசன். 1830 இவர் டாக்டர் ஆஃப் மெடிசனும் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த ஒரு சமயத்துலேருந்தே இவர் வந்து புக்கை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது லூயி அகாசி முதல் முறையாக அவருடைய 23 ஒரு புக்கை வந்து எழுதுகிறாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஃப்ரெஷ் ஃபிஷஸ் ஆஃப் சென்ட்ரல் யூரோப் அப்படின்னு சொல்லி, ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் ஆஃப் சென்ட்ரல் யூரோப் அப்படின்னு இவருடைய முதல் புக்கோடைய முதல் அத்தியாயத்தை வந்து வெளியிடுறாங்க. அந்த புத்தகம் பல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது, மக்கள் பல பேருக்கும் விருப்பமான, குறிப்பாக இந்த ஃபாசில் சம்மந்தமாக, இந்த புதைப்படிவங்கள் சம்மந்தமாக, இந்த புவியியல் சார்ந்த ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் அப்படின்றது ரொம்ப உதவியான ஒரு விஷயமாக இருந்தது. அதன் பிறகு இவர் தொடர்ந்து 1831 இவருடைய 24 பல இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க, அந்த கார்ல் ஃப்ரெட்ரிக் கூட சேர்ந்து. அந்த ஒரு சமயத்தில் தான் இவருக்கு நியூ கட்டால் யூனிவர்சிட்டியிலேருந்து ப்ரொஃபஸராக இருக்குது, அதுவும் குறிப்பாக நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அந்த இயற்கை வரலாற்று ஆசிரியராக வந்து இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரும் போய் அதில் அட்டன் பண்ணுறாங்க, சம்பளம் வாங்கிட்டு அந்த இடத்துல நேச்சுரல் ஹிஸ்ட்ரியை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது 1833 இவருடைய 2 புக்கையுமே வந்து வெளியிடுறாங்க, ரிசர்சஸ் சர்லஸ் பாய்சன்ஸ் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய புக்கை வந்து வெளியிடுறாங்க. இந்த புத்தகம் ஒரு புகழடைஞ்ச ஒரு புத்தகமாக இருந்தது. அதே 1833 சிசிலியா ப்ரவுன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவர், லூயி அகாசி. ஸோ கல்யாணம் பண்ண பிறகு 3 ரெண்டு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் வந்து பிறந்தது. இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் 1834 இன்னொரு எடிசனும் அதை வந்து வெளியிடுறாங்க, அதாவது இன்னொரு ஒரு புத்தகத்துடைய அத்தியாயத்தையுமே வந்து தொடர்ந்து வெளியிட்டு வந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் இவருக்கு 1836 வாஸ்டலான் மெடல் வந்து இவருக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த மெடல் அப்படின்றது வந்து ரொம்ப கௌரவமான ஒரு விஷயம், அதை 29 லூயி அகாசி வந்து வின் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1837 மறுபடியும் இவர் வந்து தொடர்ந்து புக் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஆஃப் சென்ட்ரல் யூரோப் அதோடைய 2 அத்தியாயத்தையுமே வந்து இவர் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த அத்தியாயம் 1839 வெளியிடப்படுது. ஸோ இதன் பிறகு இவர் தொடர்ந்து புத்தகங்கள் வெளியிடுறதுல ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா இவர் வெளியிடக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப புகழ்பெற்ற இவருடைய ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தனால ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக வந்து இருந்தது. அப்போ 1840 அட்யூட் சர்லஸ் கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லி பனிப்பாறைகளையுமே இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதுக்குண்டான அந்த ஆய்வுகளையுமே வந்து புத்தகமாக வந்து வெளியிட்டாங்க 1840. அது மட்டும் இல்லாமல் அதே 1840 அதே மாதிரி அட்யூட்ஸ் கிரிட்டிக்ஸ் சர்லஸ் மாசல்ஸ் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து இவர் வெளியிடுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவரை பொறுத்த வரைக்கும் பல இடங்களுக்கு குறிப்பாக இங்கிலாந்து உட்பட வெவ்வேறு நாடுகளுக்கும் இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த புதைப்படிவங்களையுமே ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புவியியல் சார்ந்த ஆய்வுகள், அதே மாதிரி பனிப்பாறைகள் சார்ந்த ஆய்வுகள், அதையும் தாண்டி இந்த பேலியத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழங்கால ஆய்வுகளில் ஈடுபடக்கூடிய முறை, அதுலேயுமே தொடர்ந்து லூயி அகாசி வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இதனால் ஓரளவுக்கு மேலே லூயி அகாசி அவங்களுடைய நாட்டை தாண்டி, அதாவது அவர் வாழ்ந்து வந்த சுவிட்சர்லாந்து தாண்டி வெவ்வேறு இடங்களுக்கும் பரவலாக வந்து அறியப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால 1841 பல அவார்ட்ஸும் வந்து இவர் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. அப்போது இவர் 1842 இவர் நோமன் கிளாட்டர் கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லி நோமன் கிளாட்டர் ஜுவாலஜிக்கஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு புக்கை வந்து லூயி அகாசி வந்து வெளியிடுறாங்க. இதுக்காக 1843 இவரை வந்து மெம்பர் ஆஃப் அமெரிக்கன் ஃபிலசாபிக்கல் சொசைட்டி, அதாவது அமெரிக்கன் ஃபிலசாபிக்கல் சொசைட்டியோடைய மெம்பராக வந்து இவரை லூயிஸ் அகாசியை வந்து சேர்த்துடுறாங்க. அந்தளவுக்கு லூயி அகாசி வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதன் அந்த ஒரு சமயத்தில் இருந்தாங்க. அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் ஆராய்ச்சி செஞ்சது எல்லாமே யூரோப் முழுக்க தான் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் இவரும் அமேசான் ரிவருக்கு போகணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷோடைய ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸை வந்து கலெக்ட் பண்ணணும், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி லூயி அகாசி வந்து நினச்சி வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இவருக்கு பிரஷ்யாவுடைய கிங்கே வந்து ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. 1845 இவரை அழைச்சி, நீங்கள் வந்து அமெரிக்காவில் போய் தங்குற மாதிரி இருக்கும், அங்கே போனீங்கன்னா அங்கே போய் உங்களுடைய ஆய்வை வந்து மேற்கொள்ளுங்க, அதுக்குண்டான நிதி உதவி நான் உங்களுக்கு வழங்குறேன் அப்படின்னு சொல்லி பிரஷ்யாவுடைய மன்னரே வந்து கொடுத்துறாங்க.
சொல்கிறாங்க. ஸோ இது சொன்ன உடனே அடுத்த 2 ஆண்டுகள் அங்கே போகிறதுக்குண்டான அனைத்து முயற்சியிலையுமே வந்து லூயி அகாசி ஈடுபடுறாங்க. இறுதியாக 1847 வேலை பார்த்துட்டு இருந்து அத்தனை இடத்துலையுமே இருந்து வேலை விட்டுட்டு 1847 யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே கிளம்பி போன பிறகு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இவருக்கு வந்து ஜியாலஜி அதாவது புவியியல் மற்றும் விலங்கியல் துறையில் இவர் வந்து பேராசிரியராக வந்து நியமிக்கிறாங்க. ஸோ அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் லூயி அகாசி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவருடைய மனைவியான அந்த சிசிலி பிரவுன் அவங்களும் அவங்களுடைய 3 குழந்தைகளும் வந்து சுவிட்சர்லாந்தில் தான் வாழ்ந்து வந்தாங்க. இவருடைய மனைவி இவருக்கு ரொம்ப உதவி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுடைய மனைவிக்கு வந்து ரொம்ப நல்லா வரைய தெரிஞ்சிருந்தது. அதனால் இவருடைய மனைவி சிசிலி பிரவுன் நிறைய விஷயங்களை வரைஞ்சி இவங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதனால் அந்த வரைபடங்கள் எல்லாமே அந்த ஒரிஜினலான அதாவது உண்மையான மீன்களுடைய அந்த உடம்புகள் இல்லை அப்படின்னா கூட அவங்களுடைய மனைவி அதை தத்ரூபமாக வரைஞ்சிருந்தனால அந்த டிராயிங்ஸே அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது அமெரிக்காவில் லூயி அகாசிக்கு. அந்த ஒரு சமயத்தில் தான் 1848 இவருடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க திடீர்னு. அவங்க இறந்து போன பிறகு இவங்களுடைய 3 குழந்தைகளையுமே மறுபடியும் சுவிட்சர்லாந்துலேருந்து அமெரிக்காவுக்கே லூயி அகாசி வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போது இந்த ஒரு சமயத்தில் அதே 1848 இவர் வந்து பிப்ளியோகிராஃபியா ஜுவாலஜியா ஏட் ஜியாலஜியா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது இவருடைய சுவிஸ் மொழியில் வெளியிடுறனால இது ஒரு மாதிரியான பேர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு புத்தகத்தை வெளியிட்ட பிறகு அதே 1848 இவர் இன்னொரு ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி, விலங்கியலின் கோட்பாடு அப்படின்னு சொல்லி. அந்த புத்தகம் தான் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு புத்தகமாகவும் இவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாகவும் லூயி அகாசிக்கு வந்து அமைஞ்சது. அந்த ஒரு சமயத்தில் இவர் வந்து எலிசபெத் பெக்கட் அப்படின்ற ஒரு பொண்ணு கூட இவர் வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த 2 பேருக்குமே வந்து பிடிச்சி போனது. ஸோ இவர் 2வது அந்த எலிசபெத் அப்படின்ற அந்த பொண்ணை 1850 கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலும் அந்த எலிசபெத் அப்படின்ற இவங்களுடைய 2வது மனைவி இவருடைய முதல் மனைவியுடைய குழந்தைகளான அந்த 3 குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகள் மாதிரியே ரொம்ப நல்லா வளர்த்து வந்திருக்கிறாங்க. இதனால் லூயி அகாசிக்கு அது பெரிய விஷயமா தெரியல. அவரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப் விட்டுட்டு லூயி அகாசி தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சிகளில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ தான் 1850 இவருடைய இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து வெளியிடுறாங்க, லேக் சுப்பீரியர் இட் ஃபிலசாஃபிக்கல் கேரக்டர் வெஜிடேஷன் அண்டு அனிமல்ஸ் கம்பேர்டு வித்து அதர்ஸ் அண்டு சிமிலர் ரிலீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது அடுத்தடுத்த வால்யூமாகவும் தொடர்ந்து வந்து வெளியிட்டு வந்தாங்க. அப்போ 1852 இவர் வேலை பார்த்து வந்தால் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹார்வர்ட்லேருந்து இவர் வெளியே வந்துட்டு கானல் யூனிவர்சிட்டிக்கு போய் இவர் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அது அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகள் தான் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் அந்த வேலையுமே 1855 ஆரம்பத்தில் வந்து விட்டுட்டாங்க. இதன் பிறகு நிறைய ஆய்வுகள் செஞ்சு மறுபடியும் இவர் வந்து தொடர்ந்து புக்கு எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன்ஸ் டு தி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இவர் அமெரிக்காவுக்கு எதுக்காக வந்தாரோ அந்த இயற்கை வரலாற்றை ஆய்வு செய்கிறதுக்காண்டி வந்தார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து புத்தகமாக எழுதி 1857 முதல் முறையாக லூயி அகாசி வந்து வெளியிடுறாங்க. இது அடுத்தடுத்த அத்தியாயங்கள் வந்து 1859-60 அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்தது. இறுதி 1862 வரைக்குமே இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் டு தி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற இந்த புக்கோடைய சீரீஸ் வந்து தொடர்ந்து இவர் அந்த அத்தியாயங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் இவருடைய ஸ்கெச்சஸையுமே அதாவது புவியியல் சார்ந்த ஆய்வுகளையுமே வந்து இவர் படம் வரைஞ்சி அந்த ஆய்வுகளையுமே இவர் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்காக 1866 இவர் ஜியலாஜிக்கல் ஸ்கெச்சஸையும் வந்து வெளியிடுறாங்க. இதை தொடர்ந்து இவர் பிரேசிலுக்கும் போய் ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொள்கிறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் விட்டுட்டு. ஸோ பிரேசிலில் இவர் மேற்கொண்ட ஆய்வுகளை எ ஜெர்னி இன் பிரேசில்ஸ் அப்படின்னு சொல்லி 1868 வெளியிடுறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டே 1869 எஸ்ஏ ஆன் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இவர் இதனால் வரைக்கும் எழுதின புத்தகங்கள்லேருந்து பல விஷயங்களை மேற்கோள் காட்டி லூயி அகாசி வந்து எழுதியிருந்தாங்க. இப்படி இந்த புவியியலுக்காக, விலங்கியலுக்காக, பழங்காலவியலுக்காக, அதே மாதிரி இந்த எத்தலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க நெறிமுறை சார்ந்து, அதையும் தாண்டி இந்த புதைப்படிவங்கள் இந்த ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த புதைப்படிவங்கள் அப்படின்னு எல்லா ஆராய்ச்சிகளையுமே மேற்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே இவர் வந்து புத்தகங்களாக எழுதினால இவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு நபராக வந்து அறியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை தான் ஸ்காலர் ஆஃப் எர்த் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
இயற்கை பூமியின் இயற்கை வரலாற்றின் அறிஞர் அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து அங்கீகரித்து வராங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இவருடைய வயது முதிர்ச்சியின் காரணமாக 1873 டிசம்பர் 14 அன்னைக்கு இவருடைய 66 வயதில் இவர் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகும் கூட இவருடைய புத்தகங்கள் எல்லாமே ஃபேமஸ் ஆனது. இவர் சுவிஸ் மொழியில் எழுதியிருந்த புத்தகங்கள் கூட மொழி மாற்றம் செய்யப்பட்டு இங்கிலீஷ்லேயுமே அடுத்தடுத்து வெளியிடப்பட்டது. ஸோ அதெல்லா புக்குமே வந்து ரொம்பவும் ஃபேமஸ் ஆனது. ஸோ இப்பேற்பட்ட இந்த புவியியலாளரும் உயிரியலாளருமான இந்த லூயி அகாசி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.